ஹலோ எவ்ரிவான், முத்தரா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஆயுர்வேதிக் பெஸ்ட்டாக இல்லை அல்லோபதிக் பெஸ்ட்டாக ஃபார் கேன்சர் அண்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து அத்தப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஆப்ரேஷனுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அது ரெண்டுமே வந்து ப்ரூவன் தெரப்பீஸ் தான் அண்ட் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பிலீவ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எதில் வந்து போனால் பெட்டர் அப்படின்னு தோணுதோ ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாகிட்ட பேசுங்க. அண்ட் ஐ ஹோப் ஷீ வில் பி ஆல் ரைட். அதை தாண்டி அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெட்டர் டெக்னிக்ஸ் தான். பட் ஒரு சிலர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா ஆயுர்வேதிக் வந்து இட் வில் பி லைக் டிலேயிங் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ அது வந்து உடனடியாக எஃபெக்ட் கொடுக்காது, ரொம்ப நாள் ஆகும். ஸோ இந்த காலத்தில் எப்படி ஆகிடுச்சுனா நம்ம எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறதுனால குயிக் சொல்யூஷன் வந்து நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக்கு ஏன் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ரீசன் புரிஞ்சுக்கோங்க. அல்லோபதிக் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நோய்க்கான ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காரணத்தை எக்ஸாக்டாக போய் பாயிண்ட் பண்ணி அந்த காரணத்தை அழித்து உங்களுக்கு வந்து அந்த நோயை வந்து குணமாக்கி தரும். இதுதான் அல்லோபதி. பட் ஆயுர்வேதிக் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டானது வந்து அப்படி அந்த அல்லோபதிக்கு மாதிரி ஒர்க் ஆகாது. ஆயுர்வேதிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த நோய்க்கான காரணியை விட்டுட்டு லைக் அந்த நோய் எப்படி உருவாச்சோ அந்த உருவான ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். லைக் இப்போ வந்து உங்கள் பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமானதுனால உங்களுக்கு ஒரு நோயோ இல்லை ஒரு கண்டிஷனோ டெவலப் ஆயிருக்குன்னா உங்கள் பாடி டெம்பரேச்சரை வந்து மொத்தமாக அது வந்து பார்த்துக்கும். அதாவது இது வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரே ஒரு டார்கெட்டை வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணாது. ரேதர் தென் தட் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுவோம். லைக் நம்மளோட ஹோல் பாடியும் வந்து அது வந்து நியூட்ரலைஸ் பண்ண பார்க்கும், அதாவது பேலன்ஸ் கொண்டு விட்டு வர பார்க்கும். அதனால தான் ஆயுர்வேதிக்கு வந்து டைம் டேக்கிங் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். பட் என்ன தான் அது டைம் டேக்கிங்காக இருந்தாலும் இட் இஸ் த நேச்சுரல் வே ஆஃப் டிஃபெண்டிங் எனி டிசீஸ். நம்மளோட முன்னோர்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்குலாம் அல்லோபதிக் மெடிசன் தெரியாது, பட் தே சர்வைவ்டு மோர் தென் அஸ். அது எப்படி பண்ணாங்க? பிகாஸ் ஆஃப் தேர் ஹேபிட்ஸ். என்னோடய சின்சியர் அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து நோய் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டது தான், வருமுன் காப்பதே நலம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதை வந்து எப்போவுமே எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். லைக் உங்களுக்கு வந்து ஒரு நோய் வந்ததுக்கப்புறமா அதுக்கான சொல்யூஷன் தேடுறதுக்கு பதிலாக அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம போகணும். லைக் இப்போ கேன்சருக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபுட் ஹேபிட் சரியில்லை, ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லை, அப்போகையில் அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரீசன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ என்னோடய அட்வைஸ் வந்து ப்ரிவென்ஷன் தான். எந்த ஒரு நோயுமே வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுங்கள். லைக் உங்களோட ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுங்கள், உங்களோட லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எடுத்துக்கிற மெயினாக ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம். டெய்லி நியூட்ரிஷன் கரெக்டாக கிடைக்குதான்னு பாருங்கள். ப்ரோட்டீன் இன்டேக்கு, கார்போஹைட்ரேட் இன்டேக், ஃபேட்டு, ஃபைபர், விட்டமின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா டேப்லெட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்காதீங்க, பிகாஸ் இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதெல்லாம் வந்து ஒரு குயிக் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறவங்க தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து நேச்சுரலாக எடுத்துக்கோங்க, விட்டமின்ஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி. ஸோ இது என்னோடய அட்வைஸ். அண்ட் முத்தாரா உங்களுக்கு என்னோடய சஜஷன் வந்து யூ கோ வித் யுவர் மதர்ஸ் விஷ். ஸோ அவங்க வந்து அல்லோபதிக்கா ஆயுர்வேதிக்கான அவங்ககிட்ட கேளுங்க, பிகாஸ் இட்ஸ் ஹேர் லைஃப் அண்ட் ஷீ ஹேஸ் த ரைட் டு டிசைட். அண்டு நானும் வேண்டிக்கிறேன், அவங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் சரியானதுக்கப்புறம் ப்ளீஸ் மென்ஷன் இட் இந்த கமெண்ட்ஸ் தட் விச் ட்ரீட்மெண்ட் யூ அண்டர்கோன் அப்படின்ட்டு. ஸோ இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த்.